வணக்கம்ங்க முதல்ல இந்த நாள் வந்து சூப்பரா ஸ்டார்ட் பண்ற மாதிரி ஒரு விஷயத்தை பத்தி பேச போறோம் என்ன அப்படின்னா ஷார்ப்பா எட்டு மணிக்கு நம்ம ரெண்டு கேஸ்ட் வர போறாங்க ஓகே எதை பத்தி பேச போறாங்கன்னா இன்னைக்கு வந்து வேர்ல்ட் ப்ளட் ஓ நெஸ்டே ஓகே ப்ளட் டொனேஷன் இது வரைக்கும் நீங்க பண்ணிருக்கீங்களா இது வரைக்கும் பண்ணது நீங்க பண்ணிருக்கீங்களா நான் பண்ண ட்ரை பண்ணிருக்கேன் பட் நான் என் உடம்புல வந்து பிளட்லாம் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படிலாம் இல்லை என்னோட ப்ளட் வந்து ரொம்ப ரேர் பட் பாத்தீங்கன்னா எனக்கு பண்ணணும்னு ஆசை இருக்கு நானும் என்னோட லைஃப்ல நிறைய வாட்டி ஃபியூச்சரில் பண்ண தான் போறேன் அப்படின்னு இந்த ப்ளட் டொனேஷன் பத்தி வந்து எல்லாருமே பண்ணணும்னு ஆசை இருக்குங்க பட் அவேர்னஸ் ரொம்ப ஆமா சோ சோ கிரியேட் பண்றதுக்காக மணி கெஸ்ட் வர போறாங்க பட் அவங்க சொன்ன ஒரு ஒரு விஷயம் நான் சொல்றேன் டோனேட் பண்றதுக்கு முதல்ல நம்ம நம்ம ஹெல்தியா இருக்கணுமா மாத்துறதுக்காக ஆரோக்கியமான ஆரம்பிப்போமா முதல்யமா என்னமா ஆனந்தி செல்வ அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்பார்கள் அகம் என்பது நம்முடைய மனம்தான் உடல் அழகிற்கு காரணம் மனம் மன அழகிற்கு காரணம் உடல் இந்த இரண்டு அழகையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு சில ஆசனங்களை தெரிந்து கொள்வோம் இன்று நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய ஆசனம் உத்தான பாதாசனம் உத்தான பாதாசனம் என்பது படுத்த நிலையில் செய்யக்கூடிய ஒரு ஆசனம் எப்பொழுதுமே நாம் படுக்கும் பொழுது இடது பக்கமாக தான் திரும்பி படுக்க வேண்டும் இப்பொழுது இந்த ஆசனத்தை எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளலாம் முதலில் நம்முடைய இரண்டு கால்களை நேராக நீட்டி தரையில் அமர்ந்து கொள்ள வேண்டும் ரெண்டு காலை நேராக நீட்டிக்கோங்க ரெண்டு கால் சேர்ந்திருக்கணும் உங்களுடைய இடது உள்ளங்கையை தரையில வச்சிடலாம் இடுப்பின் அருகாமையில் தரையில் வச்சிடலாம் இப்ப வலது இடுப்பை உயர்த்தி இடது இடுப்பில் சப்போர்ட் கொடுத்து உங்களுடைய வலது கையையும் கொண்டு வந்து தரையில வச்சு அப்படியே இடது பக்கமாக சரிந்து படுங்க திரும்பி படுத்துடலாம் இப்பொழுது படுத்த நிலையிலிருந்து உத்தான பாதாசனம் செய்ய இருக்கிறோம் நேராக படுத்த பிறகு தலை நேராக இருக்க வேண்டும் இரண்டு கால்களும் ஒன்றாக சேர்ந்திருக்க வேண்டும் இரண்டு கைகளையும் தொடையை ஒட்டி உள்ளங்கை தரையை போல் இருக்க வேண்டும் தலையை நேராக வச்சுக்கலாங்க ரெண்டு கால்களை சேர்த்துக்கலாம் உங்களுடைய ரெண்டு கைகளும் அந்தந்த தொடையொட்டி வந்திருக்கணும் உள்ளங்கை தரையை பார்த்த மாதிரி இருக்கணும் இப்போ இந்த நிலைக்கு வந்த பிறகு இரண்டு கால்களையும் சேர்த்து ஒரு அரை அடி அளவிற்கு மட்டும்தான் தரையை விட்டு உயர்த்த வேண்டும் இப்படி இரண்டு கால்களையும் உயர்த்தும் பொழுது நம்முடைய தலையை தரையை விட்டு உயர்த்தக்கூடாது இப்போ உத்தான பாதாசனம் எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதை தெரிந்து கொள்வோம் இப்பொழுது உங்களுடைய இரண்டு கால்களை மூச்சை இழுத்து கொண்டே ஒரு அரை அடி அளவுக்கு மட்டும் மேல தூக்குங்க அதே நிலையில் இருக்கலாம் கண்களை மூடி மூச்சு இயல்பான மூச்சாக இருக்க வேண்டும் இப்பொழுது மூச்சை விட்டு கொண்டே உங்களுடைய கால்களை தரைக்கு கொண்டு வந்துடுங்க சிறிது நேரம் உங்களுடைய மூச்சையை கவனித்து ஓய்வெடுக்கலாம் இப்பொழுது உங்களுடைய இரண்டு கால்களை மூச்சை இழுத்து கொண்டே ஒரு அரை அடி அளவுக்கு மட்டும்தான் தரையை விட்டு உயர்த்த வேண்டும் இப்போ ரெண்டு கால் சேர்த்து வச்சுக்கலாங்க மூச்சை இழுத்துக்கிட்டே ரிலாக்ஸ்டாக உங்களுடைய ரெண்டு கால்களை ஒரு அரை அடி அளவுக்கு மேலே தூக்குங்க அப்படியே இருக்கலாம் கண்களை மூடி உங்கள் சுவாசத்தையே கவனிங்க இப்போ மூச்சை விட்டுக்கொண்டே உங்களுடைய கால்களை தரை கொண்டு வாங்க இயல்பான கவனித்துக் கொண்டே சிறிது நேரம் ஓய்வெடுக்கிறோம் இதுதான் உத்தான பாதாசனம் இப்பொழுது உத்தான பாதாசனம் செய்யும் பொழுது கிடைக்கக்கூடிய நன்மைகளை தெரிந்து கொள்வோம் உத்தான பாதாசனம் செய்யும் பொழுது நம்முடைய வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய தசைகள் வலிமை பெறுகிறது பகுதியில் இருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்பு கரைகிறது வயிற்றில் இருக்கக்கூடிய அனைத்து உள் உறுப்புகளும் பலம் பெறுகிறது நம்முடைய தொடைப்பகுதியில் இருக்கக்கூடிய தேவையில்லாத கொழுப்பு இதனால் கரைகிறது இத்தனை நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு எளிமையான ஒரு ஆசனம் தான் உத்தான பாதாசனம் இந்த ஆசனத்தை தினம் தினம் செய்வோம் நன்மை பெறுவோம் வாழ்க வளமுடன் இப்பதான் ஒரு ஆரோக்கியமான விஷயத்தோட ஆரம்பிஷ்டமே அதனால நம்ம ஹெல்தி ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லிருக்க கூடாது அடுத்து நமக்கு நாலேஜ் கிரியேட் பண்றதுக்கான விஷயங்கள் வந்துருக்கு இல்லையா அப்படி அதுதான் அந்த knowledge எல்லாம் கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு ரெஸ்ட் எடுத்துக்கலாம் புதியுகம் FM செஷன்ல இது வெல்கம் பேக் இனியும் வந்து நிகழ்ச்சியை புதிய கம் எஃப்எம் ஸ்டேஷனில் எல்லாருமே ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் வித் ஆட்சி பேர் ஆட்சி ஆனந்தி இன்னைக்கு வந்து தந்தை அப்படிங்கிற டாபிக்ல வந்து நம்ம கூட வந்து பேச போறது இல்ல சை சுந்தரம் சார் தந்தை பத்தி என்ன பேசுவா எங்க பேசுறதுக்கு எவ்வளவு விஷயம் இருக்கு தாயை பத்தி நம்மளுக்கு பேசுறதுக்கு நிறைய இருக்குல்ல அதே மாதிரி தந்தைய பத்தி பேசுறதுக்கு நிறைய இருக்கு ஆமா நமக்கு பிடிச்ச விஷயங்கள் நம்ம மதிக்கிற பல விஷயங்களை தாய் 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 நம்ம சொல்லுவோம் நம்ம நாடு வந்து தாய் அப்படின்னு சொல்லுவோம் சோ இப்ப தந்தை அப்படிங்கிற விஷயத்தை பத்தி அவர் என்ன பேசுவார் அப்படின்னு பாத்தலாமா இன்றைக்கு நாம் சிந்திக்க போகிற சொல் தந்தை தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்று சொல்வார்கள் அவருடைய ஆலோசனைகளை பெற்று நல்ல முறையில் வாழ்க்கை நடத்தினால் நமக்கு சிறப்பான வாழ்க்கை அமையும் இதில் சந்தேகம் இல்லை ஏனென்றால் நம்முடைய முன்னேற்றத்தில் மட்டும்தான் அவருக்கு அக்கறை அதனால் அவருக்கு தெரிந்த அனுபவங்களை சொல்லுவார் எனவே தந்தை என்ன சொல்லுகிறார் என்பதை கவனித்து ஓரளவுக்கேனும் அதைப்படி நடக்க பிள்ளைகள் முயற்சிக்க வேண்டும் அதை தான் வரிசைப்படுத்தினார்கள் நம்முடைய முன்னோர்கள் வரிசைப்படுத்தினார்கள் மாதா பிதா குரு தெய்வம் முதலில் அம்மா அம்மா இவர்தான் உன் தந்தை என்று அடையாளம் காட்ட பிறகு அவர் தந்தை தந்தை குறிவிடம் கொண்டு வந்து சேர்ப்பார் குரு தெய்வத்தை நமக்கு காட்டுவார் இந்த வரிசையிலே தந்தையின் இடம் மிகச் சிறப்பான இடமாக இருக்கிறது ஆனால் அந்த தந்தையை இப்போது எப்படியெல்லாம் நாம் பராமரிக்கிறோம் எப்படி மதிக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்த்தால் முதியோர் பிரச்சனையில் அது ஒரு சிக்கலாக மாறிவிடுகிறது ஆனால் தந்தையை தாயை வழிபட்டவர்கள்தான் வாழ்க்கையிலே முன்னேறி இருக்கிறார்கள் ஒரு தந்தை வருத்தப்பட்டு சொல்கிறார் எனக்கு அஞ்சு சன்ஸ் உண்டு மகன் ஆனால் என்னை காப்பாற்றுவது ஆறாவது சண்ணுதான் என்று சொன்னார் அது யார் ஆறாவது பெண் பென்ஷன் இந்த அஞ்சு சன்னுகளும் என்னை காப்பாற்றவில்லை நல்ல வேலை எனக்கு பென்ஷன் வருவதால் நான் பிழைத்தேன் இப்படி ஒரு நிலை ஒரு தந்தைக்கு வந்து விடக்கூடாது ஆனால் தந்தைகள் செல்வாக்கோடு இருக்கிற காலத்தில் தங்களுடைய எதிர்காலத்துக்காகவும் கொஞ்சம் சேமித்து வைத்துக் கொள்ள வேண்டும் ஒரு பணக்கார தந்தை இருந்தார் அந்த பணக்கார தந்தைக்கு நிறைய செல்வம் இருந்தது மூன்று பிள்ளைகள் அவருக்கு ஆண் பிள்ளைகள் இந்த மூன்று பிள்ளைகளுக்கு இந்த சொத்துக்களை பிரித்து கொடுக்கணும் நமக்கு இறுதிக்காலம் வந்து விட்டதுன்னு நினைச்சார் இதில் அவரோட அனுமானப்படி மிகவும் சாமர்த்தியமான பிள்ளை யார் என்று தெரிந்து கொடுக்குற சொத்துக்களை அளிக்காமல் பாதுகாப்பது மட்டுமில்லை அதை இரண்டு மடங்காக மூன்று மடங்காக பெருக்கிற அளவுக்கு ஆற்றல் உள்ள பிள்ளை யார் என்று கண்டுபிடிக்கணும்னு ஆசை அதுக்காக ஒரு டெஸ்ட் வச்சார் என்ன என்றால் அந்த பெரிய மாளிகையில் ஒரு அறை அந்த அறையை மற்ற பொருளை எல்லாம் எடுத்தாச்சு வெளியே அவர் சொல்கிறார் இந்த அறையை நீங்கள் முழுவதுமாக நிரப்ப வேண்டும் ஆனால் அந்த நிரப்புவதற்கான செலவு இருக்கிறதே அது ரொம்ப ரொம்ப குறைஞ்சதாக இருக்க வேண்டும் யார் அதை சிறப்பாக செய்கிறார்களோ அவர்களுக்கு என் சொத்தில் பெரும்பகுதியை கொடுப்பேன் அப்படின்னார் உட மூத்தவன் வந்தான் குறைஞ்ச செலவு தானே நிரப்பிட்டா போதுன்னு இந்த பஞ்சு பொதிகள் இருக்கு இல்லையா பருத்தி பொதிகள் அதெல்லாம் வாங்கிட்டு வந்து பருத்தியாக அந்த ரூமுக்குள்ளே அப்படியே சேர்த்தான் அது மொகுடு வரைக்கும் ஒரே பருத்தியே ஆகிடுச்சு மிஞ்சு மிஞ்சமான பருத்தி என்ன லட்ச ரூபாயாக இருக்கும் வீடு நிறைந்து விட்டது அப்பாட்டையும் மற்றவங்கள்ட்டையும் சொல்கிறான் அப்பா உங்கள் கட்டளை நான் நிறைவேற்றி விட்டேன் பார்த்தீங்கன்னா வீடு நிறைஞ்சிருச்சு ஆனால் செலவு இவ்வளவுதான் அப்படின்னா சரி பார்ப்போம் அடுத்த பையன் என்ன செய் பார்ப்போம் அப்படின்னு உடனே இரண்டாவது பகன் வந்தான் இந்த பருத்தியெல்லாம் அப்புறப்படுத்தியாச்சு அவன் நான் நெறச்சி பெற்ற பிறகு எல்லோரும் வாங்க சரி நான் நிறைச்சி வச்சுட்டேன்ண்ணா என்னத்தை வச்சு நெறச்சி வச்சுருக்கான்னா இந்த மாட்டுக்கு போடுற முள்ள வைக்கல் அதை கொண்டாந்து ஃபுல்லாக நெறச்சிட்டான் ஏன்னா அந்த பருத்தி பொதி செலவை விட இதில் செலவு ஆ எல்லாருக்கும் ஆச்சரியம் பரவாயில்ல ரெண்டாவது பேர் ஜெயிச்சிட்டான் அப்படின்னு ஆனால் மூணாவது பேர் கம்முன்னு இருந்தான் நீ என்னப்பா செய்ய போகிறேன்னு அப்பா கேட்டார் முதல்ல இதெல்லாம் அப்புறப்படுத்துங்க நான் சொல்கிறேன் நான் எல்லாம் செய்து முடித்த பிறகு உங்களை கூப்பிடுவேன் இப்போ சில பொருளை கையில் வச்சுருந்தான் உள்ளே போய் அறைய பூட்டிட்டான் பூட்டி கொஞ்சம் நேரம் கழித்து எல்லாரும் கூப்பிட்டான் நான் இந்த அறையை நிறைத்து விட்டேன் என்ன செஞ்சிருக்கான்னு பார்த்தா ஒரு நல்ல எரிகிற அகல் விளக்கை அந்த அறையின் நடுவிலே வைத்தான் அந்த ஒளியில் அந்த அறை இருந்தது எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க ஆமா ஒளியினால் அறை நிறைந்திருக்கிறது ஆனால் அந்த அகல் விளக்கு எவ்வளோ செலவாயிருக்கும் கொஞ்சம்தான் செலவாயிருக்கும் என்று கண்டுபிடித்து அந்த பையனுக்கு அதிகமான செல்வத்தை கொடுத்தார் என்று ஒரு நாட்டுப்புற கதை உண்டு ஆனால் இப்போ பிள்ளைகள் வந்து அப்பாவை நம்ப மாட்டேது ரெண்டு பையன் அப்பாட்ட சொல்கிறான் அப்பா இந்த குலோப்ஜானுங்கிறது என்னென்ன எங்களுக்கு தெரியல எல்லாரும் சொல்கிறாங்க அம்மாவும் செஞ்சு தரல ஹோட்டலில் கூப்பிட்டு போய் வாங்கி கொடுப்பான்னு சரின்னு ஒரு நாள் கூப்பிட்டு வந்துட்டார் மூணு கிண்ணம் இவருக்கும் சேர்த்து ஆர்டர் பண்ணியாச்சு பார்த்தா பர்ஸை காணோம் ரேய் சாப்பிட்டுட்டு பில்லு கட்டணும்டா இல்லைன்னா அவர் விடமாட்டார் ஹோட்டல்காரன்னு பக்கத்துலான வீடே ஓடி போய் எடுத்துகிட்டு வாட்னார் மூத்த போயிட்ட அவன்ஜும் நான் போனால் இதையும் ஜேர்த்து சாப்பிட்ருவாங்களேன்ட்டு அப்பா ஒரு கண்டிஷன் நான் போயிட்டு வர்ற வரைக்கும் நீங்கள் சரி சரிண்ணாச்சு போனவன் வரவே இல்லை ரொம்ப நேரம் ஆகுது சின்ன பையன் சொல்கிறான் அப்பா சாப்பிடட்டான் சரி பொறு சாப்பிட்டுட்டு அப்புறமே அவனை தேடுவோன்னு சொன்னால் கரண்டி அப்படி சொல்லுகிறாங்க கிண்ணத்தில் வாசப்போக்கிறது சத்தம் கேட்குது அப்படின்னா நான் போக மாட்டேன் இல்லை இந்த பையனை வீட்டுக்கு போகல சாப்பிட்றாங்களா இல்லையான்னு செக் பண்ணிட்டு அங்கேயே நிற்கிறான் இப்படி பிள்ளைக்கு அப்பா மேலே சந்தேகம் வந்தால் அது நல்ல பிள்ளைகளாக இருக்குமா எனவே தந்தை மகன் உறவு சிறப்பான உறவாக இருந்தால்தான் சந்ததிகள் தான் ஓகே அவர் வந்து தந்தையை பத்தி பேசுறதை கேட்டு முடிச்சிருக்கோமா இப்போ வந்து உனக்கு போறேன் ஓகேவா சித்த அருண் வந்து செம்பரத்தை பத்தி பேச போறாரு செம்பரத்தை என்னப்பா

பருத்தியில் சிகப்பு பூ பூக்கிறது தான் செம்பருத்தி அசிப்பியம் ஆர்போரியம்னு தாவரவியல் பேர் வரும் நம்ம செம்பருத்தின்னு நம்ம குறிப்பிட்டிருக்க எல்லாமே செம்பரத்தை பரத்தை அப்படிங்கிற அந்த அந்த டேமில் தான் ஒரு செம்பரத்தை அப்படின்னா நம்ம அதை குறிப்பிடணும் எல்லா இடத்துலையுமே நம்ம செம்பருத்தி செம்பருத்தின்னு தவறாக தான் குறிப்பிட்டிருக்கோம் ஹைபிஸ்கஸ் ரோசாஸ்னு அனுசரித்து நம்ம படிச்சுருக்கோம் இல்லையா அது செம்பரத்தை இந்த செம்பரத்தைக்கு நிறைய பலன்கள் இருக்குது அதுவும் உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய முக்கியமான பலன்கள் எல்லாமே இந்த செம்பரத்தைக்கு இருக்குது எல்லாருமே நம்ம முடி வளர்கிறதுக்கு வந்து செம்பாரத்தையே நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா அந்த பூவை நம்ம இலை சாறு இது இரண்டையுமே வந்து தேங்காய் தேங்காயில் காய்ச்சி நம்ம பயன்படுத்தலாம் நல்ல நல்ல காய்ச்சியும் நம்ம வந்து முடி வளர்கிறதற்கும் தலை குளிர்ச்சி அடைகிறதுக்கும் வந்து பயன்படுத்தலாம் முடி வளர்ச்சி தலங்கள் எல்லாத்துலேயுமே செம்பருத்தி பூவும் இலையும் வந்து சேரும் செம்பருத்தி இலையை நம்ம தனியாகவும் பயன்படுத்தலாம் இலைய இலைச்சாறு எடுத்து நம்ம இலைச்சாறு கொடுத்தா கூட உடல் உள்ள சாப்பிடும்போது உடல் வெப்பம் வந்து குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இலை வந்து ரொம்ப கொழன்னு வரும் இல்லை அதுக்குள்ள இருந்து வந்து ஒரு ஜெல்லி மாதிரி ஒரு கண்டென்ட் வரும் ஒரு பிஸ்பு சூட்டு தண்ணியோட ஒரு நீர்த்துவமாக வரும் அதை வந்து ஒரு முப்பது மில்லி வரைக்கும் நம்ம சர்க்கரை சேர்த்து குடிக்கலாம் அதாவது வெள்ளம் இருக்கிலே அது சேர்த்து குடிக்கும்போது உடல் சூடு வந்து குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சூட்டு வரக்கூடிய கழிச்சல் வகைகள் எல்லாமே இந்த செம்பருத்தி இலைச்சாறு அதோடு சர்க்கரை சேர்த்து குடிக்கும்போது குணமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்னும் சிறப்பாக சொல்லப்போனால் செம்பருத்தி பூ இதழை நம்ம அப்படியே சாப்பிட முடியும் பூ இதழ்களை எடுத்து நம்ம அதை நீரில் மட்டும் அலசிட்டு அதை சுத்தப்படுத்தி அதை அப்படியே சாப்பிட்டோம்னா மூச்சு வாங்குதல் வந்து குறையும் நடக்கும்போது சிலருக்கு வந்து மூச்சு வாங்கும் வாக்கிங் போகும்போது ரொம்ப மூச்சு வாங்குறவங்கெல்லாம் வந்து இந்த செம்பருத்தி பூவை சாப்பிட்டுட்டு நீங்கள் வாக்கிங் போனீங்கன்னா கூட அந்த மூச்சு வாங்குதல் வந்து குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இருதய நோயாளிகள் நீரிழிவு நோயாளிகள்லாம் அந்த செம்பருத்தி பூ இதழ்களை தினம் ஒரு பூ அப்படிங்கிற மாதிரி அதை சுத்தப்படுத்தி சாப்பிட்டோம்னாலே ரத்தத்தில் உள்ள நீரிழிவு சர்க்கரை அளவு குறைகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இருதயம் பல பலப்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இருதயத்துக்காக நிறைய மருந்து மாத்திரை சாப்பிட்றவங்களாம் இந்த செம்பருத்தி பூவையும் சேர்த்து அதை சாப்பிடும்போது உங்கள் மாத்திரைகளை குறுக்கக்கூடிய சக்தியும் அந்த செம்பருத்தி பூ இருக்குது அதாவது நல்ல கொலஸ்ட்ராலை அதிகப்படுத்தக்கூடிய சத்து வந்து இந்த செம்பரத்தையில் இருக்குது அந்த செம்பரத்தம் பூவை தாராளமாக நம்ம வந்து எடுத்துக்கலாம் எடுத்துக்கும் போது சர்க்கரை வியாதியும் மட்டும் இல்லாமல் இருதயத்துக்கும் வலு கிடைக்கும் இந்த மூச்சு வாங்குதல் நடக்கும்போது இருக்கக்கூடிய மூச்சு வாங்குதலும் குறையும் இப்போ செம்பருத்தம்பூ செம்பருத்தை இலை இது ரெண்டுமே சொல்லியிருக்கீங்க அதனுடைய வேர் இல்லை அதனுடைய அதனுடைய குச்சு அந்த மாதிரி பயன்பாடுகளும் இருக்கா ஆ செம்பரத்தை வேறையும் வந்து நம்ம வந்து பயன்படுத்த முடியும் ஆடாதோட இலையோட செம்பரத்தை வேற கஷாயம் போட்டு குடிக்கும்போது இருமல் வந்து குணமாகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது அந்த செம்பரத்தை வேற இருமலுக்கு இந்த மாதிரி ஆடாதோட இலையோடய செட்டு பயன்படுத்தலாம் செம்பருத்தி பூவையும் இந்த இருமலுக்கு வந்து பயன்படுத்த முடியும் செம்பருத்தி பூவை வந்து செம்பாரத்தை பூவை நம்ம கருப்பட்டி சேர்த்து மணப்பாகு செய்வோம் கருப்பட்டியை கொதிக்க வச்சு பாகு காய்ச்சற மாதிரி காய்ச்சி அந்த சுத்தப்படுத்திவிட்டு அந்த அதோட அந்த செம்பரத்தை பூ இதழ்களையும் அதில் போட்டு காய்ச்சும் போது அந்த பூ சாரை எடுத்து அதோட கலந்து காய்ச்சும் போது மணப்பாகு அதை பாகு பரத்துக்கு வரும்போது அதை இறக்கி வச்சுக்கணும் அது ஒரு பதினஞ்சு மணிலேருந்து முப்பது மின் வரைக்கும் காலை மலை இரண்டு விலை வந்து குடிக்கலாம் குடிக்கும்போது இருமல் குணமாகும் நீர் நீர்ச்சூடுக்கு குணமாகும் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய வெள்ளைப்போக்கு குணமாகும் அதிகப்படியான உடல் சூடும் குணமாகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது பூவை நம்ம தனியாக அப்படியே ஊறல் நீராக வெந்நீரில் போட்டு அந்த ஊரல் நீரை சாப்பிட்டா கூட இந்த உடல் சூடு வந்து குறையும் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான பூ எப்போவுமே கிடைக்கலன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரியான மனப்பாக வீட்டிலேயே நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா செம்பருத்தி மனப்பாக நம்ம செம்பரத்தை மனப்பாக நம்ம பயன்படுத்தி எவ்வளோ நாள் வச்சு பயன்படுத்தலாம் ஒரு தடவை நம்ம ப்ரிப்பேர் பண்ணாத மூன்று மாதம் வரைக்கும் வச்சு நம்ம வந்து பயன்படுத்தலாம் ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியம் இல்லை இல்லை அது ரொம்ப வெப்பமான இடத்துல இருக்கவங்க அதை ஃப்ரிட்ஜில் வச்சு பயன்படுத்தும் போது வெளியில் எடுத்து வச்சு பயன்படுத்தினா கூட கெடாமல் இருக்கும் மூன்று மாதங்கள் வந்து தொடர்ந்து அது அதனுடைய லைஃப் டைம் இருக்கும் அது இருமலுக்கும் அந்த வெள்ளைப்போக்குக்கும் அது இப்படியான சூட்டுக்கும் இந்த செம்பரத்தை மனப்பாக தாராளமாக வந்து பயன்படுத்தலாம் இப்போ செம்பரத்தில் வந்து இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிறது எல்லாமே இந்த டார்க் மெரூன் கலரில் இருக்கும் அந்த செம்பரத்தையே தான் சொல்லாம் இயல்பான நிறைய விதமான பூக்கள் வருது அது லைட் ரோஸ் கலர் கூட வருது அதுக்கும் இதுக்கும் வந்து அதையும் பயன்படுத்தலாமா இல்லை வந்து பெட்டர் இந்த இயல்பான நம்ம நம்ம பெரும்பாலும் ப பல காலமாக பார்த்துட்டு அந்த செம்பரத்தையை பயன்படுத்தும் போது நான் சொன்னால் குறிப்பிட்ட எல்லா பலன்களுமே கிடைக்கும் மரபணு மாற்றம் செய்யப்பட்டு வேறு நிறத்தில் வரக்கூடிய செம்பரத்துக்கு அந்த பலன்கள் இருக்கிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு குறைவு தான்

இடத்திலே டோனர்ஸ் கிடைக்கணுங்கிற நோக்கத்துக்காக ஏற்படுத்தப்பட்ட அமைப்பு ரெண்டாயிரத்தி அஞ்சில் இணையதளத்தை வாலண்டரி டோனர்ஸ் வச்சு ஆரம்பிச்சோம் அளவில் வந்து அது ரெண்டு லட்சம் ரத்த கொடையாளர்களை வச்சு இன்னைக்கு சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கு எல்லாருமே வந்து வாலண்ட்ரி தன்னார்வ வாலண்டரி சர்வீஸ் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா இந்தியாவில் எந்த பகுதியில் தேவைனாலும் சரி எந்த மாநிலம் எந்த மாவட்டம் எந்த நகரம் அப்படின்னு கொடுத்தோம்னா எந்த குரூப்புக்கு கொடுத்தோம்னா அங்கே உள்ள வாலண்டரி டோனர்ஸ் லிஸ்ட்டு அவங்க இதுக்கு லிஸ்ட்டில் வரும் வித் மொபைல் நம்பர்ஸோடு வரும் அங்கே வந்து அவங்களை நம்ம காண்டாக்ட் பண்ணோம்னா அவங்க வந்து டைரக்டாக வாலண்டரியாகவே வந்து கொடுத்துட்டு போயிடுவாங்க ஸோ இதில் வந்து எந்த ஒரு இடைத்தரகரும் இல்லாமல் எல்லாருக்கும் ப்ளட்டு கிடைக்கணுங்கிறது எங்களுடைய நோக்கம் எங்களுடைய நோக்கம் வந்து ஈச் ஒன் ரீச் ஒன் ஓகே இன்னைக்கு வந்து வேர்ல்ட் பிளட் டோனர்ஸ் டே அப்படிங்கும்போது எதுக்காக இப்படி ஒரு நாள் இதை எப்படி ஆரம்பிச்சது இந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் எப்படி அப்படின்னு சொல்லுங்க அதாவது இந்த பிளட் குரூப்பை ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சது வந்து லேண்ட் ஸ்க்ளீன் சொல்லி அஷ்டய சேர்ந்தவர் அவருடைய பிறந்த தினம் தான் அந்த ஜூன் பதினாலு அவரு தான் உயிரிழப்புகள் அதிகமாக நடக்குது தடு தடுக்கிறதுக்காக அந்த பிளட் குரூப்புங்கிறத ஆரம்பிச்சாரு அவருடைய நினைவா அவருடைய சேவையை போற்றும் விதமாக தான் அந்த ஜூன் பதினாலு வந்து உலக சுகாதார நிறுவனம் வந்து உலக இரத்த கொடையாளர் தினமாக அறிவிச்சிருக்காங்க கடந்த வருடம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரத்த தானம் செய்யுங்கள் வாழ்க்கை பரிசு தாருங்கள்னு ஒரு ஸ்லோகனோடு வந்தாங்க இந்த வருஷம் வந்து சேவ் பிளட் ஃபார் சேவிங் மதர்ஸ் அப்படின்னு சொல்லி ஏன்னா இன்றைக்கி வந்து ம நிறைய உயிரிழப்புகள் வந்து பிரசவ காலத்திலையும் அதற்கு பிறகும் குழந்தையை காப்பாற்றுறதுக்காகவும் நிறைய உயிரிழப்பு ஏற்படுது ஏறக்குறைய ஒரு நாளைக்கு வந்து எண்ணூறு மகளிர் வந்து இந்த இந்த குறைபாடுனால இறக்குறாங்க அப்படிங்கிறதுனால இந்த வருஷம் உலக சுகாதார நிறுவனம் வந்து இந்த உலக இரத்த கொடையாள தின ஸ்லோகனை வந்து சேஃப் பிளட் ஃபார் சேவிங் மதர்ஸ் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க ஸோ இப்போ பேசிக்காக ரத்த தானம் அப்படிங்கிற எந்த ஒரு விஷயம் எந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது சொல்லுங்கள் அதாவது எப்படி நம்ம வந்து ஒரு பொருள்களை ஒரு இடத்துக்கு கொண்டு சேர்கிறதுக்கு ஒரு ஏதாவது ஒரு வாகனங்களை உபயோகப்படுத்துகிறோமோ அந்த மாதிரி நம்ம உடம்புல நம்ம எல்லாருமே ஒரு உணவுங்கிற மூலமாக தான் நம்ம உடம்புக்கு தேவையான எனர்ஜி எடுத்துக்கிறோம் இந்த எனர்ஜி எப்படி ஒவ்வொரு பாகத்துக்கும் போகும்னா அது பிளட்டு மூலமாக தான் நம்ம உடம்புல உள்ள பிளட்டு தான் நம்ம உடம்புக்கு தேவையான எல்லா சத்துக்களையும் அந்தந்த பகுதிக்கு எடுத்துகிட்டு போகும் உதாரணத்துக்கு இப்போ நம்ம வந்து ஒரு நம்ம ஒரு இன்ஜெக்ஷன் எடுத்துக்கிட்டாலுமே அது இன்ஜெக்ஷனு கையில் போடுவோம் அந்த மாதிரி உள்ளதில் கூட நமக்கு வந்து தேவையான விஷயங்களை வந்து ரத்தம் தான் கொண்டு போகுது ஸோ எல்லாத்துக்கும் ரத்தம் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு அதுக்கு தேவையான எனர்ஜி இருக்கணும் அதில் வந்து இந்த ஹீமோக்ளோபின் இதெல்லாம் நல்லா ஆரோக்கியமாக இருந்தால் தான் அவங்களுக்கு வந்து சர்வை பண்ண முடியும் அப்போ அந்த அளவில் அதோட அளவுகள் குறையும் போது ஹீமோக்ளோபின் அளவு மற்ற பிளேட்லெட்ஸ் அளவு இதெல்லாம் குறையும் பொழுது அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படுது அந்த பாதிப்பு ஏற்படும் பொழுது உயிரிழப்புகள் அதிகமாக ஏற்படக்கூடிய காரணங்களாக இருக்குது இது வந்து அதிகமாக விபத்து தீக்காயங்கள் வேறு பெரிய வகை நோய்கள்லாம் ஏற்படும் போது அதிகமான பாதிப்பு ஏற்படுது இப்போ ஒன்று நம்ம டாக்டர்கிட்ட கேட்கும்போது ரத்தம் பத்தல அப்படின்னு சொல்லுவாங்க இன்னும் நீங்கள் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரி பிளேட்லெட்ஸ் பத்தலை அப்படிம்பாங்க ஸோ இந்த பிளட் டொனேட் பண்ணுறதுக்கும் பிளேட்லெட்ஸ் டொனேட் பண்ணுறதுக்கும் என்ன வித்தியாசம் அதாவது பிளேட்லெட்ஸுங்கிறது வந்து பிளட்டு ப்ளட் இஸ் எ காம்போசிஷன் ஆஃப் ஒயிட் பிளட் செல்ஸ் ரெட் பிளட் செல்ஸ் அண்ட் பிளேட்லெட்ஸ் சரியா தமிழில் சொன்னால் அணுக்கள் செவ் அணுக்கள் அந்த பிளேட்லெட்ஸ்ன்னு சொல்லக்கூடியது இதில் வந்து வெள்ளை அணுக்கள் வந்து நம்ம எதிர்ப்பு சக்தி உருவாக்குறது பிளேட்லெட்ஸுங்கிறது பார்த்திங்கன்னா அது அதிகமான கவுண்டில் இருக்கணும் அவ் அதிகமான கவுண்டில் இருந்தால் தான் அது உற்பத்தி ஆகிக்கிட்டே இருந்தால் தான் நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்குன்னு அர்த்தம் இப்போ புதுசாக சொல்லப்போகிற டெங்கு காய்ச்சல்னு பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து பிளேட் செல் ப்ளேட்லெட்ஸை தான் ஃபர்ஸ்ட்டு தாக்கும் அப்போ பிளேட்லெட்ஸுங்கிறது குறைஞ்சிக்கிட்டே வரும் மற்ற வெள்ளையண்ணுக்கள் சிவப்பணுக்கள்லாம் வந்து ஒவ்வொரு ரத்த வகையை சார்ந்தது பிளேட்லெட்ஸுங்கிறது எல்லா பிளட் குரூப்பும் காமனான விஷயம் இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு பிளேட்லெட்ஸ் தேவைன்னா அவருக்கு வந்து பர்டிகுலராக இந்த குரூப்பு தான் தேவைன்னு இல்லை எந்த குரூப்பில் இருந்தாலும் பிளேட்லெட்ஸை மட்டும் பிரிச்சு எடுத்து அவங்களுக்கு கொடுத்துடலாம் ஸோ டெங்கு ஃபீவரில் உள்ளதுக்கு அந்த மாதிரி ஆனால் நம்ம நம்ம இதில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து அந்த பிளேட்லெட்ஸை பிரித்து எடுக்கக்கூடிய அம் அமைப்புகள் வந்து அந்த மருத்துவமனைகளில் வந்து ரொம்ப மிகச் சாதாரண எண்ணிக்கையில் தான் இருக்காங்க அதனால தான் இந்த டெங்கு மாதிரி இதில் ஃபீவரில் இறக்குறதுக்குரிய வாய்ப்பும் அதிகமாக இருக்குது ஓ அந்த மாதிரி அதை பிரித்து எடுத்து கொடுக்குறது ஏன்னா நிறைய இடங்களில் ரத்தம் எடுத்து அதை சுத்திகரிப்பு பண்ணி அப்படியே எடு கொடுத்துட்றாங்க பட் பிளேட்லெட்ஸை தேவைன்னா பிளேட்லெட்ஸு ஒயிட் பிளட் ஷர்ஸ் தேவைன்னா அது ரெட் பிளட் ஷர்ஸ் தேவைன்னா அது பிரித்து எடுக்கக்கூடியது சில மருத்துவமனைகளில் தான் அந்த மாதிரி வசதிகள் இருக்குது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் ரத்த தானம் பண்ணாங்கன்னா மூணு பேருக்கு வந்து அந்த ரத்தத்தை ஒரு ஒரு வருடமும் பெற்ற ரத்தத்தை வந்து மூணு பேருக்கு கொடுக்கலாம் மூணு லைஃபை சேவ் பண்ணலாம் அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு நம்முடைய விஞ்ஞானம் வளர்ந்துருக்கு ஓகே புது டேம் படி தெரிஞ்சுக்கிட்டோம் ஒரு ஒருத்தர் உடம்புல இருந்து ஒரு வாட்டி பிளட் டொனேஷன் அவங்க பிளட் எடுத்துட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் எவ்வளோ நாட்கள் தேவைப்படும் அவங்க ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு அது திருப்பி த்ரீக்கலாம் எடுத்துக்கலாம் ஏன் அவ்வளோ நாட்கள் தொண்ணூறு நாட்கள் நம்ம உடம்பு நமக்கு ஆரோக்கியமாக இருக்கணும்ல கொடுக்குறவங்க உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும் ரெண்டாவது ஹெச்பி அந்த உற்பத்தி கூட இருக்கணும் ரெண்டாவது இப்போ நம்ம பிளட்டு கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஊறிடும் பிளட் நம்ம உடம்புல நமக்கே ஊறிடும் எந்த விதமான இதுவும் கிடையாது நம்ம நல்ல ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டுக்கிறோண்டி தான் நல்ல சாப்பாடு சாப்பிட்டுக்கணும் நல்லா ஊறிக்கிறோம் இருபத்தி நாலுமே தொண்ணூறு தொண்ணூறு நாள் சென்று நம்ம கொடுத்தோம்னா நம்ம உடம்புக்கு நமக்கு ஒரு ஆரோக்கியம் வேணும் முதல்ல நாலு மாதம் இருந்துச்சு நாலு மாதம் இருந்ததை இப்போ மூணு மாசமா மாற்றி அது ஒரு இது இருக்கும் அது வருஷத்துக்கு நாலு இடவை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு இது கொண்டு வந்திருக்கேன் கொடுத்தா நம்ம உடம்பு நமக்கு நல்ல ஆரோக்கியம் ஓகே பிளட்டு வாங்கி யூஸ் பண்ணுற அவங்க உயிர் காப்பாற்றப்படுது நமக்கு நம்ம உடம்பு ஆரோக்கியமாயிருது நம்ம உடம்புக்கு ப்ரெஷர் வராது சுகர் வராது எந்த வித கம்ப்ளைண்ட் வராது நல்ல ஆரோக்கியமாக இருக்கும் ஓகே இதில் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்குவெண்ட்டாக பிளட் டொனேஷன் பண்ணிகிட்டே இருப்பாங்க நான் தௌசண்ட் டைம்ஸ்லாம் கூட பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி கூட நிறைய வாட்டி நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஸோ அவங்கள பற்றி சொல்லுங்கள் அது மாதிரி பண்ணுறது வந்து சரியான விஷயமா அவங்க உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருக்குல்ல நூறு தடவை கொடுக்குறனால ஒன்றும் தப்பு இல்லையே ஓகே அது நல்ல ஆரோக்கியமாக இருக்கும் ஒரு எழுபது வயசில் ராஜாபாளையத்தில் நாங்கள் ஒருத்தர் போய் பா சந்திச்சு அந்த பைக் ரேலி போகிறபோது அவர் அன்னைக்கு நாங்கள் போகிற போது எழுபதாவது தடவை நாங்கள் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த மீட்டிங்கில் அவர் சொல்லிட்டு போனார் வயசு ஒரு அறுபது வயசு இருக்கும் நல்ல ஆரோக்கியமாக இருக்கார் அருமையாக பேசினார் அவர் ஓகே இதில் வந்து அவங்களுக்கும் நன்மை இருக்குது அப்படின்னு அவர் உடம்பு அவ்வளோ இதாக இருக்கார் யங் மேனாக இருக்கா அறுபது வயசுன்னு சொல்ல முடியாது அவங்க ஆரோக்கியமாக இருக்கிறதுனால தான் அதை கொடுக்குறாங்க கொடுக்குறாங்க ஓகே ஓகே அவர் சாதாரண ஒரு தொழிலாளி

ஏன்னா இன்றைக்கி கொஞ்சம் அவேர்னஸ் வந்துட்டுருக்கு கொடுக்குறதுக்கு நிறைய பேர் முன் வந்துட்டுருக்காங்க இன்னும் தேவைன்னு இருந்தாலும் ஒருத்தர ஒரு யூனிட் எடுக்கிறாங்க ஒரு யூனிட்ங்கிறது முந்நூற்றி ஐம்பது எம்எல் முந்நூற்றி ஐம்பது எம்எல் ஒருத்தவங்களுக்கு எடுத்தால் அதை மூணு பேருக்கு நம்ம இப்போ சேவ் பண்ணான்னு பார்த்தோம்ல ஸோ அந்த அடி மூணு பேருக்கு சேவ் பண்ணனால ஒரு தொண்ணூறு நாளைக்கு பிறகு கொடுக்கும்போது ஒருத்தர் ஒரு நாலு தடவை கொடுக்கலாம் ஏற்கனவே கேட்ட மாதிரி நிறைய பேர் நாங்கள் சந்தித்ததில் நூற்றி நாற்பது தடவை ரத்த தானம் பண்ணவங்க இரநூறு தடவை ரத்த தானம் பண்ணவங்களாம் இருக்காங்க அவங்களாம் என்னன்னா அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை மெயின்டைன் பண்ணுறது ரத்தம் கொடுது இது ரெண்டையும் கம்பைன் பண்ணும்போது ஃ அவங்க ஆரோக்கியமாக இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாருக்கும் மனநிறைவை தரக்கூடிய விஷயம் இதில் இதில் நம்ம எல்லோரும் அந்த பயப்படுறவங்க அப்படிங்கிறவங்க இந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களும் நல்லா வருவாங்க ஒரு சில நேரங்கள்ல வரும் நம்ம கிட்ட யாரொத்த ஹெல்ப் அப்படின்னு கேட்கும்போது நம்மளால பண்ண முடியல அப்படின்னா அந்த ஃபீலிங் வந்து அப்படியே கேரி ஆயிட்டே இருக்கும் தெரியல பண்றது அப்படின்னு சொன்னா வந்து அதுல ஒரு நியாயம் இருக்கு நீங்க வந்து ஹெல்ப் கேட்டு என்னால் செய்ய முடியலன்னா என்கிட்ட இல்ல அப்படின்னு ஒரு நியாபகம் பட் எல்லாருக்கிட்டையும் வந்து இருக்கிற ஒரு விஷயம் ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றப்போ நம்மளுக்கு மனசுதான் அதுல பெரிய விஷயம் அப்படின்னு நினைக்கிறேன் சம்டைம்ஸ் இப்ப அவங்க கேட்கற ப்ளட் வந்து நமக்கு தெரிஞ்சவங்க கிட்ட யார்டயும் இல்ல நம்ம கிட்ட இல்ல அப்படிங்கும்போது ஹெல்ப் பண்ண முடியலையே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் நம்ம வந்து ஃபீலிங் நம்ம கூடவே இருக்கும் சோ அந்த மாதிரி நேரங்கள்ல இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் இந்த ஆர்கனைசேஷன்ல வந்து நம்ம நம்பர்ஸ் எடுத்து குடுக்கலாம்